ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏகே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குன்றச்சோலா பிரிட்ஜில் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் நெல்லியம்பதி ஹில்ஸுக்கு போகிற வழியில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான். திடீர்னு தான் இங்கே வந்தேன். இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த வித ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போது கரண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இது சீசன் டைம் கேரளாவில். ஸோ இந்த இடத்த எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நான் வந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிளேஸ்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபால்ஸ்லாம் நெல்லியம்பதி ஹில்ஸுக்கு போகிற வழியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபால்ஸு கிட்ட அந்த நீங்கள் மேலே ஹில்ஸ் ஏறதுக்கு இடையிலையே இருக்குது. ஒவ்வொரு பிரிட்ஜு கட்டி ஃபால்ஸு பார்க்குற அளவுக்கு அங்கே இடமும் இருக்கும். தண்ணி மேலேன்னு கீழே கொட்டுறதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, போய் குளிக்கணும்னு தோணுச்சு. பட் அங்கே குளிக்கிற மாதிரி வசதி எதுவும் இல்லை, ரிஸ்க் எடுத்து போய் குளிக்கணும். நாங்கள் எதாவது ட்ரை பண்ணல. ஒன் டே பிளானுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸ் இது. மார்னிங் போனீங்கன்னா நைட்டு ரிட்டர்ன் வரலாம், அந்தளவுக்கு ஒர்த்தான பிளேஸு. மிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபால்ஸ்லையுமே அவ்வளோ தண்ணி கொட்டுனுச்சு. இது எல்லா தண்ணியும் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லியம்பதி ஹில்ஸுக்கு ஏறுறதுக்கு என்ட்ரன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா பூத்தொண்டி டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த டேமில் தான் போய் எல்லா தண்ணியுமே சேருது. ஆக்சுவலி எங்களை பூத்தொண்டி டேமுக்கு அலோவ் பண்ணல, நாங்கள் போய் இந்த டைத்தில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அப்படியே குதித்து குளித்து என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு. பட் எங்களால் முடியலைன்னு இல்லை, போகிறதுக்கு சரியான வழி இல்லை. அதனால் நாங்கள் மேலே ஏறிக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்துட்டோம், அவ்வளோ மிஸ்ட்டு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நெல்லியம்பதி ஹில்ஸுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூசைட் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தான் இப்போ வந்திருக்கேன். இந்த இடமும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எதுக்கு இந்த பிளேஸுக்கு சூசைட் பாயிண்ட்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும். சூசைட் பண்ணுறவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே சூசைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கஷ்டம் நான் எதை சொல்கிறேன்னா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க் பண்ணி நடந்து வரணும், அதை தான் கஷ்டம்னு சொன்னேன். மற்றபடி இப்பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான பிளேஸு. நிறைய பேர் இந்த ஹில்ஸில் வியூ பாயிண்டில் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி தவறி விழுந்துலாம் இறந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். பட் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். நீங்கள் இன்னும் போனீங்கன்னா சேஃபாக கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து கேரளா டிஸ்ட்ரிக்ட். அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியுது தமிழ்நாடு, பொள்ளாச்சி. நீங்களும் கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.